வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டெங்கு ஃபீவர். இந்த டெங்கு ஃபீவர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ இந்த மழை சீசன் முடிஞ்சு டெங்கு ஃபீவர் தான் நிறைய குழந்தைகளை பாதிச்சுட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி பேசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டாவது டெங்கு ஃபீவரில் என்ன வித்தியாசம், ஏன் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபீவர் வருது ஒரு குழந்தைக்கு, அந்த நோய் குணமாகும் போது ஃபீவரும் செட்டில் ஆகும். பட் டெங்கு ஃபீவரில் வந்து ஃபீவர் செட்டில் ஆன பின்னாடி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அதனால் என்னாகும் அப்படின்னா, ஃபீவர் செட்டில் ஆகிடும், குழந்தை வந்து டயர்டாக படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ எழுப்புனா எந்திரிக்கும், திருப்பி தூங்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வந்து ஃபீவர் இருந்த காரணத்தினால வந்து குழந்தை டயர்டாகி சோர்வாயிருக்கு, ஸோ படுத்து தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் உண்மை அது இல்லை. யூஸ்வலாக குழந்தைங்க வந்து ஃபீவர் இல்லாத டைமில் எப்பயுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, எந்த குழந்தையாக இருந்தாலும் அப்படி தான். ஸோ இந்த சோர்வுங்கிறது வந்து வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை தூங்குது அப்படின்னா அது வந்து ஒரு வார்னிங் சைன். அந்த சுச்சுவேஷனில் இம்மீடியட்டாக டாக்டர் போய் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டேஜை வந்து பிக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த அவேர்னஸ் ஒவ்வொருத்தரையும் சென்றடையணும். ஸோ ஃபீவர் சரியான பின்னாடி குழந்தை ஒரு சோர்வை படுத்து தூங்குது அப்படின்னா அது வந்து ஆபத்தானது. அந்த சுச்சுவேஷனை பிக் பண்ணிவிட்டு உடனே டாக்டரை பார்க்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து, டெங்கு ஃபீவருக்கு மெடிசன் எதுவும் இல்லை, பட் ஐவி ஃப்ளூயிட்ஸ் தான் ட்ரீட்மெண்ட். ஸோ அட்மிஷனுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறதுமே நார்மல் சலைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப்பு தான். ஸோ பேசிக் கேர் டெங்கு ஃபீவரில் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வந்த முதல் நாளில் இருந்து நீராகாரங்கள் நல்ல முறையில் கொடுத்து குழந்தைக்கு வந்து நீர்ச்சத்தை நல்லா தக்க வச்சுக்கணும், யூரின் போகிறது குறையக்கூடாது. ஸோ எப்படி டெங்கு ஃபீவர்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ எனி ஃபீவர் நம்ம ஊருக்கு பொறுத்தளவுக்கு நம்ம டெங்கு ஃபீவராக தான் அதை பார்க்கணும். ஃபஸ்ட் டேலேருந்து நல்ல நீராகாரங்கள் கொடுக்கணும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம ஈஸியாக வந்து டெங்கு ஃபீவரை மேனேஜ் பண்ணிட முடியும். அதே மாதிரி 3 டேஸ்க்கு அப்புறம் ஃபீவர் செட்டில் ஆகலை அப்படின்னா பேசிக் பிளட் டெஸ்ட் பார்க்கறது ரொம்ப அவசியம். நம்ம மக்களுக்கு இருக்கிற அந்த அறியாமை காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா, ஃபீவர்லாம் 1 வீக் 5 டேஸ் கழித்து வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்ம ட்ராபிக்கல் கண்ட்ரிஸோ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. டெங்கு ஃபீவரோடு சேர்ந்து பல இன்ஃபெக்ஷன்ஸ், ஈவன் டைஃபாய்டு பார்க்குறோம், மலேரியா பார்க்குறோம், கூட யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் விதங்கள் மாறி இருக்கும். ஸோ எனி டைம் 3rd டேக்கு அப்புறம் ஃபீவர் இருந்ததுன்னா பிளட் டெஸ்ட் அவசியம், அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன மாதிரி ப்ரெசென்ட் ஆகும் டெங்கு ஃபீவர் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து டே 1 வந்து ஹை ஃபீவர் இருக்கும். குழந்தை வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், கை கால் வலிக்குதுன்னு சொல்லலாம், கொஞ்சம் பெரிய குழந்தைங்கனால சொல்ல முடியும். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரேக் போன் ஃபீவர். அந்த அளவுக்கு வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபீவர் இது. வாமிட்டிங் இருக்கலாம், வயிற்று வலி வரலாம், கான்ஸ்டிபேஷன் அதாவது மோஷன் போகாமல் இருக்கலாம் குழந்தைங்க, சில டைம் லூஸ் மோஷனோடு வரலாம். ஸோ வைரஸ் அப்படிங்கிறது வந்து உடம்பில் எந்த பகுதியை வேணாலும் பாதிக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், இல்லை வெறும் ஃபீவர் மட்டும் கூட இருக்கும். ஸோ இட் டசன்ட் மேட்டர், ஃபீவர்னாலே நம்ம வந்து டெங்கு ஃபீவர் மாதிரி தான் எடுத்துக்கணும், பேசிக் கேர் அது மாதிரி கொடுக்கணும். அடுத்ததான் இது எப்படி வருது. யூஸ்வலாக வந்து டெங்கு வைரஸ் தான் இந்த டெங்கு ஃபீவருக்கு ரீசன். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்குது, அதனால் ஒருத்தருக்கு வந்து 4 முறை டெங்கு ஃபீவர் வரலாம். யூஸ்வலாக ஃபஸ்ட் டைம் டெங்கு ஃபீவர் வந்து ரொம்ப ஆபத்து ஏற்படுத்தாது. செகண்ட் ஆர் 3rd டைம் வரும்போது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த ஸ்டேஜில் தான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி இது வந்து கொசுக்கடினால தான் பரவுது. இந்த டெங்கு வைரஸ் வந்து ஒரு மனிதர்கிட்டேருந்து அடுத்த மனிதருக்கு அப்படியே பரவது இல்லை. டெங்கு இருக்கிற ஒருத்தரை கொசு கடிக்கும்போது அந்த வைரஸ் கொசுக்கிட்ட போட்டு அங்கே வளர்ந்து அந்த கொசு எந்த மனிதரை கடிக்குதோ அவங்களுக்கு டெங்கு ஃபீவர் வரும். இதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொசுக்கள் இரு முட்டைகளில் எல்லாமே, அதாவது டெங்கு வைரஸ் இருக்கக்கூடிய கொசுக்கள், டெங்கு கொசுக்கள் இரு முட்டைகளில் வந்து இந்த டெங்கு வைரஸ் அப்படியே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடும். அதனால் இந்த கொசு போடுற முட்டைகள் எத்தனை முட்டை இருக்கோ அது அத்தனையிலையும் டெங்கு வைரஸ் இருக்கும். இந்த வருஷம் போட்ட முட்டை அதாவது பொரியாமல் தண்ணீர் இல்லாத இடத்துல இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் மழை வருது, அடுத்த வருஷம் மழை வருது, அந்த முட்டையிலேருந்து லார்வா வருது, கொசுக்கள் உருவாகுது அப்படின்னா அந்த கொசு வந்து டெங்கு வைரஸை பரப்பக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் மழை தண்ணீர் தேங்கிறத வந்து தவிர்க்கணும். அந்த தென்னந்தொட்டிகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி தொட்டியில் தண்ணி நிற்கக்கூடாது,
அப்புறம் ஏதாவது சின்ன பிளாஸ்டிக் கப்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா அதை கவுத்து விட்டுறணும்னு நம்ம சொல்கிறது. இந்த டெங்கு கொசு வந்து அதாவது ஏடிஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம், இது வந்து நம்மளை சுற்றியே இருக்கக்கூடிய மஸ்கிட்டோ. வீட்டுக்குள்ளே இருக்கும், பகல் நேரத்துலேயும் கடிக்கும், இரவுலையும் கடிக்கும். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி பகல் நேரத்துலையும் கடிக்கும். அதே மாதிரி நல்ல தண்ணீரில் தான் இது வந்து பெரும்பாலும் அந்த முட்டைகள் இடும், அதே அதிலிருந்து கொசுக்கள் பரவும். ஸோ பேசிக்காக வந்து இதை ஒழிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. தண்ணீர் டேங்க்கை மூடி வைக்கணும், நம்ம தண்ணீர் சேமிக்கிற அத்தனை தொட்டிகளையும் மூடி வச்சுருக்கோம். ஸோ கொசு அதில் முட்டையிடாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம டெங்கு பரவலை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். அதே மாதிரி டேஞ்சர் சைன்ஸ், அதாவது டெங்கு காய்ச்சலில் அபாய அறிகுறிகள், அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து ஃபீவர் விட்ட பின்னாடி அந்த சோர்வாக இருக்கிறது, வயிறு வலி, வாந்தி, மோஷன், கருப்பை போகிறது, வாமிட் எடுக்கிறது, திருப்ப திருப்ப வாமிட் எடுப்பாங்க, சில டைம் வாமிட்டிங்கில் பிளட் வரலாம். இதெல்லாம் வந்து மிகுந்த ஆபத்தானது. இதுக்கு இம்மீடியட்டாக வந்து நம்ம டாக்டரை பார்க்கணும். இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் டெங்கு நோயிலிருந்து ஆபத்துலேருந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் இந்த பதிவு. இது வந்து குழந்தைகள் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் மட்டும் இல்லை, அத்தனை பெரியவங்களுக்குமே தெரியும். ஏன்னா டெங்கு வந்து குழந்தைகளை அதிகமாக பாதிக்கும், பட் பெரியவங்களையும் பாதிக்கும். அதனால் பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம இந்த நோயை ஹேண்டில் பண்ணலாம். தேங்க்யூ. முக்கியமான விஷயம், நம்ம ஊரில் வந்து ஓவர் தி கவுண்டர் அதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கி கொடுக்கறது நிறைய இடத்துல நடக்குது. இந்த டெங்கு ஃபீவர் பொறுத்தளவுக்கு ஹை ஃபீவர் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய பேர் பாராசிட்டமால் கொடுத்துட்டு ஃபீவர் குறையில அப்படிங்கும்போது ப்ரூஃபன் மாதிரி மருந்துகள் கொடுக்குறாங்க. ப்ரூஃபன் கொடுத்தா கட்டாயம் ஃபீவர் குறையும், ஆனால் டெங்கு ஃபீவரில் அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ குழந்தைக்கு பிரச்சனைகள் வரும்போது இது அதிகப்படியான பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஃபீவராக இருந்தாலும் நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு பாராசிட்டமால் மட்டும்தான் சேஃபு. டாக்டர் கொடுத்த அந்த டோஸில் லேசான ஃபீவர் இருந்தால் 6 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்கறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு பவர்ஃபுல்லான மருந்து வாங்கி கொடுக்கறத தவிர்க்கணும்.